உலகெங்கும் உள்ள சினி இசைநேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை சினி இசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். தசாவதாரம் இது பல வகை சிறப்பு பெற்ற படம். குறிப்பாக சொல்லணும்னா சிவாஜி சார் நவராத்திரியில் 9 வேடம் அணிந்தார். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஹீரோவும் 9 வேடம் பண்ணல, 10 வேடம் பண்ணல. அதை முத முதல்ல பண்ணது கமல் சார் தான். அதுக்கு பிறகும் இன்ன வரைக்கும் யாரும் பண்ணலை. இந்த படத்தை ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் வி ரவிச்சந்திரன் தயாரிச்சிருந்தார். டைரக்ஷன் கேஎஸ் ரவிக்குமார், கேமரா ரவிவர்மன். இவரோட உழைப்பு இந்த படத்தில் ரொம்ப முக்கியமானது. மியூசிக் ஹிமேஷ் ரேஷ்மியா. இவர் பாடல்கள் மட்டும்தான் மியூசிக் பண்ணார். பின்னணி இசை டிஎஸ்பி பண்ணியிருந்தார் தேவிஸ்ரீ பிரசாத். அவருடைய ஒர்க்கு பிடிச்சனால கேஎஸ் ரவிக்குமார் கமலும் தன்னுடைய அடுத்த படம் மன்மதம்புக்கு அவரையே பயன்படுத்தினாங்க. இதில் நடித்த நடிகர்கள் பார்க்கும்போது அசின் டபுள் ரோல் பண்ணியிருப்பார், நெப்போலியன் ராஜாவாக பண்ணியிருப்பார், பையாபுரி குரியன் பாயா பண்ணியிருப்பார், சிட்டி பாபு போலீஸாக பண்ணியிருப்பார், கே ஆர் ரஜா ஒரு தம்பதியாக பண்ணியிருப்பாங்க, நாகேஷ் அவர்கள் நடிச்சிருப்பார். நாகேஷ் அவர்களுக்கு இதுதான் கடைசி திரைப்படம். சந்தான பாரதி மணல் வியாபாரியாக பண்ணியிருப்பார். இயக்குனர் பி வாசு, ஆர் சுந்தரராஜன் ரெண்டு பேரும் கமல் சார் வச்சு படம் டைரக்ட் பண்ணதில்லை. அந்த ரெண்டு பேருமே முத முதல்ல கமல் சாரில் இந்த படத்தில் தான் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் கதை திரைக்கதை வசனம் எழுதி 10 வேடங்கள் நடித்தவர் உலகநாயகன் கமலஹாசன் அப்படிங்கிறது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம். அப்புறம் இந்த படத்தை முடிவு பண்ணும்போது ஒரு சித்த கன்ஃபார்மாக இருந்தார். 10 கருத்துக்கு எந்த சம்மந்தம் இருக்கக்கூடாது, அண்ணன் தம்பி அப்பா பையன் அது மாதிரி எந்த சம்மந்தம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் அவர் மாதிரியே இருக்கீங்களே அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு கேரக்டரை பார்த்து இன்னொரு கேரக்டர் கம்பேர் பண்ண மாட்டாங்க. இப்போ 10 நடிகர் நடிக்கிற கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்கார், அவ்வளோதான். மற்ற தனித்தனி கேரக்டர் 10 பேருமே அப்படின்னு பண்ணியிருப்பார். இந்த மாதிரி 10 கேரக்டரும் ஏற்கனவே தான் பண்ண கேரக்டரோட சாயல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதே கவனமாக இருப்பார். படத்துடைய நடை உடை தோற்றங்கள் இதில் வித்தியாசம் நடத்திடாமல் 10 வேடத்துக்கும் 10 குரலில் பேசியிருப்பார். அது ரொம்ப பெரிய விஷயமாக எல்லாம் பாராட்டுறாங்க. ஏன்னா யாருமே பண்ண மாட்டாங்க, 1-2 கேரக்டர் வித்தியாசம் நடத்தலாம், 10 கேரக்டர் குரல் வித்தியாசம் காட்டுறதுங்கிறது ஒரு பெரிய சாதனையான விஷயம். அதே மாதிரி இந்த படத்தை கடைசி உலகநாயகனே படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 10 கேரக்டரையும் காமிச்சு அந்த கெட்டப் போடுறதை காமிச்சிருப்பாங்க. அது மூலமாக வந்து ரசிகர்களுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சி அது கேஎஸ் ரவிக்குமார் ஐடியா. அது வந்து இது கமல் இப்போ நம்ம கராத்தி வீரர் வர்றவங்க ஜார்ஜ் புஷ்ஷெல்லாம் கமல் தானு சந்தேகத்திலே படம் பார்த்துருப்பாங்க பார்க்கும்போது. ஆனால் இதெல்லாம் காமிக்கும்போது கடைசியில் காமிக்கும்போது ஓகே கமல் தான் அப்படின்னு தெளிவாகிடுவாங்க. இது செகண்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. அது நல்ல யுக்தியாக அப்போ பாராட்டப்பட்டது. இந்த 10 கேரக்டர் சொல்லும்போது ரங்கராஜன் நம்பி ஆன்மீக பெரியவர், ரெண்டாவது ஹீரோ கோவிந்த் விஞ்ஞானி, மூணாவது கிறிஸ்டின் பிளச்சர் சீரியல் கில்லர் கூலி கொலை பண்ணுறவர் இருக்கார் வில்லனே அவர்தான் படத்துக்கு, நாலாவது ஜார்ஜ் புஷ், அஞ்சாவது நம்ம கராத்தே வீரர் நரசிங் ஜோஷி, ஆறாவது கிருஷ்ணவேணி பாட்டி, ஏழாவது நம்ம அவதார் சிங் பஞ்சாப் பாடகர், எட்டாவது படத்துக்கு முதுகலம்பாக அமைந்து ப்ளஸ் பாயிண்டாக இருந்தவர் பல்ராம் நாயுடு உளவுத்துறை அதிகாரி அமைப்பார், 9வது காளி புல்லாகான் ரொம்ப உயரமான மனிதர், 10வது நம்ம வின்சன்ட் பூவராகன் கற்பனை நடிச்சிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் பிளச்சர், ரங்கராஜன் நம்பி, வின்சன்ட் பூவராகன் இந்த 3 கேரக்டரும் இறந்துருவாங்க. மீதி 7 கேரக்டரும் இருக்க மாதிரி கடைசியில் காமிச்சிருப்பாங்க. அந்த 7 கதை கடைசியில் கதையிலையும் காட்டுவாங்க. உலக நாயகன் பாட்டில் அவங்களே தனியாக பாராட்டு நடக்கிற மாதிரி இந்த 7 பேர் இருக்க மாதிரி காட்டுவாங்க. பாராட்டு விழாவில் கலைஞர் மன்மோகன் சிங் இவங்களாக வர்ற மாதிரி காமிச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு புதிய முயற்சி அப்படின்னு சொன்னது இல்லாமல் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கோம். படம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு இந்த ரங்கராஜன் பிக்கருக்கு முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனும் 2 கமல் 3 கமல் 4 கமல் இப்படி தான் இருக்கும். சிங்கிள் கமல் வர மாதிரி சீன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு கமல் ஒரு ஃபைட் பண்ணுறது, சேஸ் பண்ணுறது, ஒரே காலில் 2 கமல் போகிறது, இந்த மாதிரி நிறைய இதனால கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். தொழில்நுட்பத்தான் என்று தெரியாத அளவுக்கு பயன்படுத்தியிருப்பதே இந்த படத்தின் சிறப்பு அப்படின்னு குமுதம் பத்திரிகை விமர்சனத்தோட பாராட்டியிருந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அது கேஎஸ் ரவிக்குமார் சொன்னால் இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி இப்போ தெரியாது, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அப்போ எப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த படத்தை வந்து கமல் சார் இப்போ டைரக்ட் பண்ணுறதா மாதிரி இருந்தார். அப்புறம் வேண்டாம், இதை 10 வேடம் பண்ணிட்டு கதை திரைக்க பண்ணி டைரக்ஷன் பண்ணும்போது அது படத்துடைய குவாலிட்டியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி படத்துடைய குவாலிட்டி கெடாமல் அதே சமயம் ஃபாஸ்ட்டாக டைரக்ட் பண்ணுற ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி கேஎஸ் ரவிக்குமார் புக் பண்ணாங்க. அது கேசுமா நம்பிக்கை கிடையாது, சீக்கிரம் பண்ணி கொடுத்தார். இந்த படம் 1.5 வருஷம் தயாரிப்பில் இருந்துச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் வந்து கேசுமா வந்து வேற யாராவது பண்ணியிருந்தால் இன்னும் அதிகமான காலம் எடுத்திருக்கோம்.
அந்த அதுக்கு பிறகு நான் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் நிறைய படம் நீங்கள் பார்த்துக்கலாம், டெக்னிக்காக லேட் ஆகுது, ஆனால் இந்த ஃபாஸ்ட்டாக இருக்கிற காரணமே கே சிவகுமார் அவர்கள் தான். இந்த கே சிவகுமார் கமல் கோட்டை படம் மிகப்பெரிய சாதனை படைத்த படம், 10 வேடங்களில் கமல் நடித்து உலக சாதனை படைத்த இந்த படத்தை, அந்த படம் அந்த 10வது ஆண்டு நினைவு கூறுவதில் மிகவும் பெருமைப்படுகிறது. இது போன்ற சினிமா செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். இது உங்கள் சந்தேகங்களை இந்த நம்பரில் கேளுங்கள். என்றும் உங்கள் ஆதரவு விரும்பும் வேல்முருகன். நன்றி.